வராகினி சேனல் பார்க்குற அனைவருக்கும் வணக்கம். டேஸ்டாக பொரி வறுக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பொரி, நிலக்கடலை, பொட்டுக்கல்ல, சீரகம், பூண்டு, முந்திரி பருப்பு, கொஞ்சோண்டு, கடுகு, உப்பு, கருவேப்பிலை, பெருங்காயம், கொஞ்சோண்டு மஞ்சள், கடலப்பருப்பு, இத்தனையும் வேணும். அழகாக சூப்பராக வறுக்கலாம். வாங்க பார்க்கலாம். டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா கடுகு நல்லா பொரிக்கட்டும். கடலப்பருப்பு, பூண்டை வந்து தட்டிக்கோங்க. சீரகம், பெருங்காயம் போடுறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா நிலக்கடலை, நிலக்கடலை நல்லா வந்து ஃப்ரை ஆகணும். அப்புறமா பூண்டு, முந்திரி, வறுத்த மோர் மிளகாய் நாலண்ணா போடணும். இதுதான் டேஸ்ட்டு. நான் தனியாக சொல்லுங்கிறது தான் சொல்லலை. கருவேப்பிலை, கடைசியில் தான் மஞ்சள் போடணும், இல்லைன்னா போய் எல்லாம் ஒட்டிக்கும். கருவேப்பிலை பார்த்தீங்கன்னா பொடி பொடிக்குது, நல்லா கொஞ்சம் லைட்டாக பொடிக்கட்டும். உப்பு தேவையானதை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மஞ்சள், பொடி போட்டுக்கோங்க. நல்லா கலக்கிக்கோங்க. பாருங்க சூப்பரா பொடி ரெடி ஆயாச்சு. லைட்டாக நல்லா சூடு வந்தப்புறமே நீங்கள் ஆஃப் பண்ணிடுவாங்க. நான் இன்னும் அடுப்பு ஆனில் தான் வச்சுருக்கேன், சிம்மில் வச்சுருக்கேன். எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கு பாருங்க, செம்மையாக இருக்கு. இப்போ டேஸ்ட் ஈவினிங் ஸ்நாக்ஸ் பொரி ரெடி ஆயாச்சு. இது வந்து கால் கிலோவுக்கு உண்டான ரேஷியோ தான் இப்போ எல்லாமே சொன்னேன் நான். நீங்கள் உங்கள் அளவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்கோங்க. சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். டெய்லி என்னோடய வீடியோ வந்து 2:30 மணிக்கு வரும். டெய்லி நீங்கள் பாருங்கள். குட் ஃபுட், குட் லைஃப். தேங்க்யூ. இந்த வராகினி சேனலை பார்க்குற நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இந்த ப்ரோக்ராமை இன்ஸ்டாகிராம்லேயும் டெலகிராம்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.